பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். சமீபத்தில் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி அடித்து நொறுக்கப்பட்டது. மிக மிக வருத்தமான விஷயம்தான். அதனை முற்றிலுமாக சீரமைக்க ஒரு வாரம் ஆகும் என்றும், அதுவரை அனைத்து வாகனங்களும் கட்டணம் செலுத்தாமல் இலவசமாக பயணம் செய்து கொள்ளலாம் என்றும் சொல்கிறார்கள். இது மிக மிக சந்தோஷமான விஷயம். சரி, இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன? அரசு பேருந்து ஓட்டுநர் ஒருவரிடம் சுங்க கட்டணத்தை டோல்கேட் ஊழியர் கேட்டுள்ளார். அதற்கு அவர் ஏற்கனவே எடுத்தாகிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மனித தாக்குதலில் போய் முடிந்துள்ளது. வடநாட்டிலிருந்து வந்து பணியாற்றும் ஊழியரான அவர் அரசு பேருந்து ஓட்டுநரை கடுமையாக தாக்கியுள்ளார். யார் மீது தவறோ, அதெல்லாம் இருக்கட்டும். அங்கிருந்தவர்களுக்கு மத்தியில் உதித்த ஒரே கேள்வி, எங்கிருந்தோ வந்த ஒரு வடநாட்டு ஆசாமி எப்படி தமிழ்நாட்டில், அதுவும் ஒரு அரசு பேருந்து ஓட்டுநரையே இப்படி தாக்க தைரியம் இருக்கிறது என்று வெகுண்டு எழுந்துவிட்டார்கள். சுங்கச்சாவடியில் காத்திருந்த மற்ற அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனர்களும் பாதிக்கப்பட்ட ஓட்டுநருக்கு ஆதரவாக தட்டி கேட்க ஆரம்பித்தார்கள். சிறிது நேரத்தில் டோல்கேட் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டது. நடந்திருப்பது மிகப்பெரிய வன்முறை, சட்டப்படி பெரிய குற்றமே. என்றாலும் பல விஷயங்களை ஆராய வேண்டிய அளவுக்கு இந்த சம்பவம் வித்திட்டுள்ளது. வாகன ஓட்டிகளிடமும் அவற்றில் பயணிப்பவர்களிடமும் எதற்காக இத்தனை ஆவேசம்? காரணங்களை வெகு சுலபமாக சொல்லிவிடலாம். ஒன்று, அண்மை காலமாக சுங்கச்சாவடி ஊழியர்களின் அடாவடி கடுமையாக உள்ளது. யாரையும் பொருட்படுத்துவதில்லை, மதிப்பதே கிடையாது. கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு போடா நாயே என்ற பார்வையில்தான் பார்க்கிறார்கள். சந்தேகத்தை போக்கிக் கொள்ள ஒன்று இரண்டு கேள்விகளை வாகன ஓட்டிகள் கேட்க ஆரம்பித்தால் உடனே அவரை சூழ்ந்து கொண்டு சுங்கச்சாவடி ஊழியர்கள் பயமுறுத்துகிறார்கள். இதில் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், இந்த டோல்கேட் ஊழியர்கள் அனைவருமே வட நாட்டிலிருந்து அழைத்து வரப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டிருப்பவர்கள். பல பேருக்கு தமிழ் மொழியே தெரியவில்லை. வாகனங்களில் வருபவர்களை மிரட்டும் இயந்திரமாக மட்டுமே தயார்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லா டோல்களிலும் உள்ள நிலைமை. சுங்கச்சாவடிகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் கொள்ளையின் தலைமை பீடமாகவே மாறிவிட்டுள்ளன என்பதை மறுக்க முடியாத உண்மை. செங்கல்பட்டு பரனூரை எடுத்துக்கொள்வோம். தமிழகத்தின் மிக முக்கியமான சுங்கச்சாவடி. தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மார்க்க வாகனங்கள் அனைத்தும் மதுரைக்கு வந்து சேர்ந்து பயணிக்கும். திருச்சியை அடையும் போது அவற்றுடன் ராமேஸ்வரம், காரைக்குடி, புதுக்கோட்டை, திண்டுக்கல், தேனி, கம்பம் மார்க்க வாகனங்கள் சேர்ந்து கொள்ளும். உளுந்தூர்பேட்டையில் இவற்றுடன் சேலம், கோவை மற்றும் கேரளாவில் இருந்து வரும் வாகனங்கள் கலக்கும். விக்கிரவாண்டி வந்தால் கும்பகோணம், தஞ்சை, பட்டுக்கோட்டை, மன்னார்குடி மார்க்க வாகனங்கள் சென்னை நோக்கிய தேசிய நெடுஞ்சாலையில் கலக்கும். திண்டிவனம் வந்தால் புதுவை, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மார்க்க வாகனங்கள் கலக்கும். தென் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்கள், மத்திய மாவட்ட வாகனங்கள் என அனைத்தையும் முதலில் உள்வாங்கும் சுங்கச்சாவடி மேல்மருவத்தூர் அருகே ஆத்தூரில் உள்ளது. இந்த சுங்கச்சாவடியை விட இன்னும் கூடுதலாக சென்னையில் இருந்தும் சென்னையை நோக்கியும் என இரு பக்கமும் வாகனங்களை அதிகமாக உள்வாங்குவது செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடிதான். இப்போது நினைத்து பாருங்கள், இந்த இரண்டு சாவடிகளிலும் எவ்வளவு தொகை தினமும் சுங்கச்சாவடி கட்டணமாக வசூலாகும் என்று. இனி கொஞ்சம் நிதானமாக வீடியோவை பாருங்கள். முதலில் பெட்ரோல் மற்றும் டீசல் வகை கொள்ளையை பார்ப்போம். பரனூர் டோல்கேட் சாலை நீளம் 46 கிலோமீட்டர். இதனை ஒரு காரில் கடக்க 3 அல்லது 4 லிட்டர் பெட்ரோல் தேவை. ஏற்கனவே கார் வாங்கும் போதே சாலை வரி என பெருந்தொகையை வசூலித்து விடுகிறார்கள். அதே கார் டோல் சாலையை கடக்க 46 கிலோமீட்டருக்கு பெட்ரோல் டீசல் விலையில் மத்திய மாநில அரசுகளுக்கு 180 ரூபாய் வரை வரிகளாக செலுத்திவிடும். இப்போது டோல் கட்டணம் 60 ரூபாய். ஆக 46 கிலோமீட்டருக்கு 240 ரூபாய். இதில் காருக்காக கட்டிய ரோட் டேக்ஸ் வராது. கூட்டி கழித்து வகுத்து பெருக்கி பார்த்தால் ஒரே ஒரு கிலோமீட்டர் சாலையை கடக்க ஒரு காருக்கே 5.5 ரூபாய். அப்படி என்றால் பேருந்துகள், கனரக லாரிகளுக்கு என்ன கதி என்று யோசித்து பாருங்கள்.
ஒரு நாளைக்கு 100,000 வாகனங்கள் என்றாலும் கூட ஒரு நாளைக்கு 2,40,00,000 ரூபாய், வருடத்திற்கு 2,160,00,000 ரூபாய் என வெறும் 46 கிலோமீட்டர் சாலை மத்திய மாநில அரசாங்கங்கள் மற்றும் சாலையை அமைத்து வசூல் செய்யும் தனியார் நிறுவனத்திற்கு சம்பாதித்து கொடுக்கிறது. போகட்டும், பெட்ரோல் மற்றும் டீசல் விஷயத்தை விட்டுவிட்டு சுங்க கட்டணத்திற்கு மட்டும் வருவோம். கார், வேன், பஸ், லாரிகள் என 60 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை ஒரு வழி கட்டணமாக வசூலிக்கிறார்கள். இவற்றிற்கு இடையிலான சராசரி 180 என வைத்துக் கொள்வோம். வேண்டாம், 100 ரூபாய் என்றே வைத்துக் கொள்வோம். அதன்படி ஒரு நாளைக்கு மொத்த வசூல் 1,00,000 ரூபாய். 46 கிலோமீட்டர் சாலையை அமைக்க 15 ஆண்டுகளுக்கு முன்பு ஆனது சில 100 கோடிகள். ஆனால் சுங்க வசூலை பாருங்கள், தினம் 1 கோடி என வருடத்திற்கு 365 கோடி. இதில் இயக்கம் பராமரிப்பு செலவு 16% என்று கழித்தாலும் வருடத்திற்கு 300 கோடி ரூபாய், 15 ஆண்டுகளில் 4,500 கோடி ரூபாய். நாம் சொல்வது பரனூர் என்ற சுங்கச்சாவடிக்கு மட்டுமே. ஆனால் அரசு தரப்பு புள்ளி விவரங்களை கேட்டால் தலை சுற்ற ஆரம்பித்துவிடும். கடந்த ஆண்டு செப்டம்பரில் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கேட்டு பெற்றதன் ஒரு பகுதியை இங்கே நினைவு கூறுவோம். தாம்பரம் திண்டிவனம் 4 வழி சாலை பணி முடிந்து 2005 சுங்க கட்டணம் அறிமுகமானது. சாலை அமைக்க 536 கோடி செலவு என மத்திய அரசு தெரிவித்தது. 2018 செப்டம்பர் வரை 13.5 ஆண்டுகால சுங்க வசூல் 1,098 கோடி. அதாவது 2 சுங்கச்சாவடிகளையும் சேர்த்து ரொம்ப சிம்பிள், ஒரு சுங்கச்சாவடிக்கு சுமார் 600 கோடி. 13.5 ஆண்டு சராசரி என்றால் ஆண்டுக்கு 44 கோடி. ஒரு டோல்கேட்டில் தினமும் என கணக்கிட்டால் சுமார் 12 லட்சம். சாதாரண டாஸ்மாக் கடையிலேயே தின வசூல் சில லட்சம். 9,000 கோடிகளுக்கும் கணக்கில் வரும் வெறும் 1,008 கோடிகளுக்கும் இடையில் மயிரிழை அளவுதானே வித்தியாசம். சரி, எப்போதுமே ஆளும் கட்சிதான் இதை பற்றி கண்டுகொள்ளாது. ஆனால் ஆண்ட கட்சியும் மற்ற முக்கிய கட்சியும் ஏன் கண்டன அறிக்கையோடு மட்டும் நிறுத்திக் கொள்கிறார்கள்? வழக்கு தொடுத்து செய்த செலவுக்கு மேல் எடுத்த பிறகும் ஏன் டோல் கட்டணம்? அதுவும் வருடத்திற்கு வருடம் உயர்த்தப்படும் கட்டணம் என்று குடிமியை இழுக்க மாட்டேன் என்கிறார்கள். டோல்கெட் அரசியல், அது ஒரு கூட்டு அரசியல், எல்லோரும் சேர்ந்த கும்மாள அரசியல், 1,000 கோடி கொட்டும் அரசியல். இது மட்டுமல்ல, தங்க நாற்கரை சாலை எந்த ஆண்டு போடப்பட்டது? நாற்கரை சாலை அமைக்கப்பட்டதற்கு முழு செலவு தொகை எவ்வளவு? சாலை பராமரிப்புக்காக என அமைக்கப்பட்ட டோல்கேட்டுகள் மூலம் தினசரி வருமானம் எவ்வளவு? ஆண்டு வருமானம் எவ்வளவு? டோல்கேட்களின் குத்தகைக்காரர்கள் யார் யார்? பட்டியலை வெளியிட முடியுமா? டோல்கேட் கட்டணங்களை முடிவு செய்வது யார் பொறுப்பில் இருக்கிறது? மத்திய அரசின் கையிலா? குத்தகைதாரர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறா? காஷ்மீர் கன்னியாகுமரி என்ற இலக்கோடு ஒரே சீராக அமைக்கப்பட்ட நாற்கர சாலையில் ஒவ்வொரு டோல்கேட்டிலும் கட்டணங்கள் மாறுபடுவது ஏன்? அப்படி மாறுபடுகிறது என்பதை ஒப்புக்கொள்வீர்களேயானால் அதற்கான காரணமும் பின்னணியும் என்ன? நாற்கர சாலை பராமரிப்புக்காக டோல்கேட்டுகள் மூலம் இதுவரை வசூல் செய்த மொத்த தொகை எவ்வளவு? நாற்கர சாலை பராமரிப்புக்காக இதுவரை செலவு செய்த மொத்த தொகை எவ்வளவு? செலவு செய்திருப்பின் மீதமுள்ள கையிருப்பு எவ்வளவு அல்லது பற்றாக்குறை எவ்வளவு? நாற்கர சாலையை பராமரிக்க செலவு முறையாக செய்யப்படுகிறது என்றால் சாலையில் பள்ளம் மேடுகள் இருப்பதற்கு யார் பொறுப்பு? நாற்கர சாலை டோல்கேட் வசூலில் பயணிகளுக்கு இன்சூரன்ஸ் வசதி செய்யப்பட்டுள்ளதா? அப்படி செய்யப்பட்டிருப்பின் இதுவரை எத்தனை பேருக்கு எவ்வளவு காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளது? இன்சூரன்ஸ் செய்யப்படவில்லை எனில் ஏன் செய்யப்படவில்லை? நாற்கர சாலை பழுதால் ஏற்படும் விபத்துக்களுக்கு காரணமான அதிகாரிகள் அல்லது குத்தகைதாரர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பின் அவர்கள் பட்டியல் மற்றும் நடவடிக்கையின் விவரம் என்ன? நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை எனில் அதற்கான காரணமும் விளக்கமும் என்ன? ஒருவேளை நாற்கர சாலை செலவுத் தொகை முழுவதும் ஈடு செய்யப்பட்டிருப்பின் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு டோல்கேட் இயக்கம் தொடரும்? சாலை அமைத்து முடித்த பின்னரும் டோல்கேட் கட்டணங்களை உயர்த்தி கொண்டே செல்வதும் புதிது புதிதாக கட்டண முறையை அமல்படுத்துவதும் எதற்காக? மக்களை பற்றி அரசு இயந்திரம் நினைப்பது எவ்வாறு? ஏமாளிகள் என்றா கோமாளிகள் என்றா? மக்கள் டோல்கேட்டுகளை அடித்து நொறுக்குவது வன்முறை என்ற பெயரில் அழைக்கப்படுமாயின் கட்டணத்தை பொறுத்தவரை சாலையை பராமரிக்காமல் பல உயிர்ப்பலிகளுக்கு காரணமாக இருப்பதை அல்லது இருப்பவர்களை எவ்வாறு அழைப்பது? இது போன்ற ஏராளமான கேள்விகள் பாமர மக்களிடம். பதில் சொல்லத்தான் ஆள் இல்லை.
நன்றி.